கல்யாணத்துக்கு ரெடி, யோகா மாஸ்டரை கரம் பிடிக்கும் பிரபல நடிகை. கோட் படம் வெறித்தனம், பாராட்டி தள்ளிய சூப்பர் ஸ்டார். ஹெலிகாப்டர் சேசிங், அனல் பறக்கும் ஆக்ஷன் காட்சிகளுடன் குட் பேட் அக்லி. வலியோடு படப்பிடிப்புக்கு சென்ற நடிகை, படுத்த படுக்கையாக ஆன சோகம். லியோ 2 தான் தளபதி எழுபதா? சூர்யா 45 கதை முதலில் எழுதப்பட்டது இந்த நடிகைக்காகவா? வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். நடிகை ரம்யா பாண்டியன் ஜோக்கர் உள்ளிட்ட சில படங்கள் நடிச்சிருந்தாலும் அவரை பெரிய அளவில் பாப்புலர் ஆக்கியது அவரது மொட்டை மாடி போட்டோஷூட் தான். அதுக்கு பிறகு குக் வித் கோமாளி, பிக் பாஸ் போன்ற சின்னத்திரை நிகழ்ச்சிகளிலும் கலந்துக்கிட்டாங்க. இவங்க 1994 வெளியான ஊழியன் படத்தை இயக்கிய இயக்குனர் துரை பாண்டியனின் மகள். இணைந்த கைகள், பூமி ஒளிகள் போன்ற படங்களை நடித்த நடிகர் அருண் பாண்டியனோட சகோதரர் தான் துரை பாண்டியன். இந்நிலையில ரம்யா பாண்டியன் விரைவில் காதல் திருமணம் செய்ய இருக்காங்கன்னு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அவரது காதலர் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர்னு கூறப்படுது. அவரது பெயர் லெவல் தவான். யோகா மாஸ்டராக அவர் பணியாற்றி வராராம். யோகா கிளாஸ் செல்லும் போதுதான் அவர்கள் நடுவுல காதல் மலர்ந்திருக்கு. அடுத்த மாதம் ரிஷிகேஷ்ல திருமணம் நடைபெற இருக்கிறதாவும், அதனை தொடர்ந்து சென்னையில ஒரு பெரிய திருமண வரவேற்பும் நடைபெற இருக்கிறதாவும் தகவல் வெளியாயிட்டு இருக்கு. நடிகர் விஜய் மற்றும் இயக்குனர் வெங்கட் பிரபு கூட்டணியில உருவாகி பெரும் வரவேற்பு பெற்ற திரைப்படம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்துல நடிகர் விஜயோட பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், மோகன், ஸ்னேகா, யோகி பாபு, பிரேம்ஜி, மீனாட்சி சௌத்ரின்னு பலர் நடிச்சிருந்தாங்க. யுவன் சங்கர் ராஜா இசையமைச்ச இந்த படம் கடந்த மாதம் 5ஆம் தேதி திரையரங்குகளை வெளியாகி 455 கோடி ரூபாய் வரை வசூலா அள்ளிச்சு. தொடர்ந்து கடந்த 3ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்திலையும் வெளியானுச்சு. இந்நிலையில கோட் படத்திற்காக ரஜினிகாந்த் தன்னை தொடர்பு கொண்டு பாராட்டியதாக படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவுல, போன் செய்து கோட் படத்தை அன்புடன் பாராட்டியதற்காக நன்றி தலைவா, முழு மனதார பாராட்டியதற்காக மீண்டும் நன்றின்னு தெரிவிச்சிருக்காரு. சமீபத்துல ரஜினியின் வேட்டையின் படம் ரிலீஸ் ஆன போது விஜயும் வெங்கட் பிரபுவும் திரையரங்குல படத்தை பார்த்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. நடிகர் அஜித் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல குட் பேட் அக்லி படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தின் ஷூட்டிங் முன்னதாக சென்னை, ஹைதராபாத் ஆகிய இடங்கள்ல நடத்தப்பட்ட நிலையில தற்போது ஸ்பெயின்ல படத்தின் அடுத்த கட்ட ஷூட்டிங் மிகவும் விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. ஆக்ஷன் என்டர்டைனரா உருவாகி வரும் இந்த படத்துல அஜித் 3 வித்தியாசமான கெட்டப்ல நடிச்சிட்டு வரதா கூறப்படுது. இந்நிலையில ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட அடுத்தடுத்த புகைப்படங்களை படக்குழுவினர் தற்போது வெளியிட்டு வராங்க. இந்த புகைப்படங்கள் ஹெலிகாப்டர்ல அஜித் இருக்கும்படியாகவும், மற்றொரு ஹெலிகாப்டர்ல அவரை துரத்துவதாகவும் அமைஞ்சிருக்கு. இதையொட்டி படத்துல ஹெலிகாப்டர் ஃபைட் உள்ளதா தெரியுது. மற்றொரு புகைப்படத்துல நடிகர் அஜித் அமைதியா ஸ்கிரிப்ட படிப்பதா காணப்படுது. அடுத்தடுத்த இந்த புகைப்படங்கள்ல கூலர்ஸோட அஜித் மாஸ்க் காட்டியிருக்காரு. இந்த புகைப்படங்களை பார்த்த அவரது ரசிகர்களுக்கு படம் மீதான எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. தமிழ் தெலுங்கு மட்டுமல்லாம ஹிந்தியிலும் பாப்புலரான நடிகையா இருப்பவர் ரகுல் பிரீத் சிங். அவர் தமிழ்ல தீரன் அதிகாரம் 1, NGK உள்ளிட்ட படங்களை நடிச்சிருந்தாரு. கடைசியா தமிழ்ல அவர் இந்தியன் 2 படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருந்தாங்க. கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி காலையில ஒர்க் அவுட் செய்து கொண்டிருக்கும் போது 80 கிலோ டெட்லிப்ட் செஞ்சிருக்காங்க. அப்போது வயித்துல பெல்ட் எதுவும் அணியாம செஞ்சதுனால முதுகுல அவருக்கு திடீர் தசைப்பிடிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு கடும் வலியையும் பொறுத்து கொண்டு அவர் DDPRD2 படத்தின் ஷூட்டிங்ல 2 நாட்கள் பங்கேற்றிருக்காங்க. அதுக்கு பிறகு பிசியோ சிகிச்சைக்கு சென்றிருக்காங்க. கடந்த அக்டோபர் 10ஆம் தேதி பிறந்த நாள் பார்ட்டிக்கு முன்பாக அவரது நிலை மோசமடைஞ்சிருக்கு. அப்போதுல இருந்து அவர் படுத்து படுக்கையாக இருந்து வருவதாகவும், மருத்துவர்கள்
தீவிர சிகிச்சை அளித்து வருவதாகவும் தகவல் வந்திருக்கு. அவர் காயத்திற்கு பிறகு ரெஸ்ட் எடுக்காம ஷூட்டிங் சென்றதுதான் அவங்க உடல்நிலை மோசமடைய காரணம்னு தகவல் தெரிவிக்கிறாங்க. இன்று 8வது நாள் படுத்த படுக்கையாக இருக்கும் போட்டோவை வெளியிட்டு ஹெல்த் இஸ் த பிக்கஸ்ட் வெல்த் என்பதை தற்போதுதான் புரிந்து கொண்டதாக கூறியிருக்காங்க. தளபதி விஜய் நடிப்புல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கடந்த ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் லியோ வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் 650 கோடி ரூபாய் வர வசூல் செஞ்சு மாபெரும் வெற்றியை பெற்றுச்சு. இந்நிலையில லியோ படம் வெளியாகி இன்றுடன் ஓராண்டு நிறைவடையுது. இதை முன்னிட்டு படக்குழு இன்னைக்கு தி கிரானிக்கல் ஆஃப் லியோன்ற வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. மேலும் படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தனது எக்ஸ் பக்கத்துல எத்தனையோ படிப்பினைகள், நிறைய அனுபவங்கள், பல நினைவுகள், பல உற்சாகமான தருணங்கள், லியோ என் மனதிற்கு நெருக்கமான படம், லவ் யூ சோ மச் விஜய் அண்ணா, படத்திற்காக வியர்வையையும் ரத்தத்தையும் சிந்தி உழைத்த படக்குழுவினருக்கும் ரசிகர்களுக்கும் நன்றின்னு பதிவிட்டிருக்காரு. லோகேஷ் கனகராஜோட ட்விட்டை தொடர்ந்து இன்று காலையிலிருந்தே லியோ டூன்ற ஹேஷ்டாக்னு ரசிகர்கள் ட்ரெண்ட் செஞ்சுட்டு வராங்க. ஆனா விஜய் ஏற்கனவே சினிமாவிலிருந்து விலகுவதா அறிவிச்சிருக்கக்கூடிய நிலையில லியோ 2 படம் சாத்தியமாகுமா என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கு. தென்னிந்திய திரையுலகில முன்னணி நடிகரா இருப்பவர் சூர்யா. இவரது நடிப்புல தற்போது உருவாகியிருக்கும் கங்குவா திரைப்படம் நவம்பர் 14ஆம் தேதி உலகம் முழுவதும் திரைக்கு வர இருக்கு. இதை தொடர்ந்து நடிகர் சூர்யா கார்த்திக் சூப்பராஜ் இயக்கத்துல நடிக்கும் சூர்யா 44 படமும் வெளியாக இருக்கு. அடுத்ததா சூர்யாவின் 45வது படத்தை ஆர்ஜே பாலாஜி இயக்க உள்ளதாகவும் ஏஆர் ரகுமான் இசையமைக்க உள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிருக்கு. இந்த படத்தினை ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. படத்தின் அறிவிப்பு போஸ்டரை பார்க்கும்போது இந்த படம் கிராமத்து கதைக்களத்தில் உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. தற்காலிகமாக இந்த படத்திற்கு சூர்யா 45 தலைப்பு வைக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தின் படப்பிடிப்பு நவம்பர் மாதத்தில் தொடங்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் இந்த படத்தின் கதையை முதலில் ஆர்ஜே பாலாஜி நடிகை த்ரிஷாவுக்காக எழுதியதாகவும் பின்னர் இந்த படத்தின் கதையை சூர்யாவுக்கு ஏற்றவாறு படக்குழு மாற்றம் செஞ்சதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. தமிழ் சினிமாவின் முன்னணி பாடலாசிரியராக இருப்பவர் சினேகன். இவர் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் 1 நிகழ்ச்சி மூலமா மக்களிடம் பிரபலமானார். இந்த நிகழ்ச்சியில அவர் வந்த பிறகு தமிழ் சினிமாவில் வந்த சில அருமையான பாடல்களை எழுதியவர் என்பது ரசிகர்களுக்கு தெரிய வந்துச்சு. இப்போது தொடர்ந்து படங்கள்ல பாடல்கள் எழுதுவது, கமலஹாசனின் கட்சியில இணைஞ்சு பணியாற்றுவதுன்னு பிஸியா இருக்காரு சினேகன். இவர் சின்னத்திரை நடிகை கனிகாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கனிகா கர்ப்பமாக இருப்பதாக சந்தோஷமான செய்தியை தம்பதியர் இருவரும் சேர்ந்து வெளியிட்டாங்க. இந்த நிலையில கனிகாவின் 5வது மாத வளையல் அணியும் விழா அழகாக நடந்திருக்கு. அந்த புகைப்படங்களை அவரே இன்ஸ்டாவில் வெளியிட ரசிகர்கள் வாழ்த்து கூறிட்டு வராங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியங்கா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.